ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் லேட்ரல் வால் ஆஃப் நோஸ் பார்க்கலாம். லேட்ரல் வால் ஆஃப் நோஸ், ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். லேட்ரல் வால் ஆஃப் நோஸ், நோஸை வந்து சஜைட்டல் செக்ஷன், சஜைட்டல் அப்படிங்கிறது லெஃப்ட் அண்ட் ரைட்டை நம்ம கட் பண்ணி சைட்லேருந்து பார்க்குற வியூவாக தான் லேட்ரல் வால் ஆஃப் நோஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இந்த லேட்ரல் வாலில் பார்க்குறப்போ மூணு போனி ப்ரொஜெக்ஷன்ஸ் தெரியும். மூணு போன்ஸோட எக்ஸ்ட்ராவாக ஒரு மேலே தூக்குன மாதிரி இருக்கிறது, தட் இஸ் ப்ரொஜெக்ஷன் தெரியும். ஸோ இர்ரெகுலராக இருக்கும். லேட்டர் வால் கட் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? இர்ரெகுலராக இருக்கும். ஏன் அப்படின்னா த்ரீ செல்ஃப் லைக் போனி ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து ஆன்டீரியர் வியூவில் இப்படி பார்த்தோம்னா இதுதான் நோஸ் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து ஒரு த்ரீ போனி ப்ரொஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரி தெரியும். இதை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் கான்கா. வி ஆர் காலிங் இட் அஸ் கான்கா. ஸோ இந்த கான்கா எதுக்காக இருக்குன்னா ரெண்டு பர்பஸ். ஒன்று வந்து சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ ஏரியா ஆஃப் த நோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறப்ப அந்த ஏரை வந்து கண்டிஷன் பண்ணி லங்ஸ்க்கு அனுப்புறதுக்காக. ஸோ தீஸ் ஆர் த டூ மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கான்கா. ஸோ இன்ட்ரொடக்ஷனில் என்ன எழுதணும்னா இட் இஸ் இர்ரெகுலர். ஏன் அப்படின்னா த்ரீ செல்ஃப் லைக் போனி ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும், அதை தான் நம்ம கான்கா அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்காக ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், ஏரை வந்து கண்டிஷன் பண்ணி இன்ஸ்பிரேஷன் மூச்சை உள்ளே அனுப்புறதுக்கும். ஸோ எஃபெக்டிவ் ஏர் கண்டிஷனிங் ஆஃப் த இன்ஸ்பயர்ட் ஏர்க்காக. ஓகே, கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நோஸோட எபோவில், நோஸ் இந்த லேட்டல் வாலோட எபோவில் யூ கேன் சீ த ஆர்பிட். யூ கேன் சீ த ஆர்பிட். பிலோவில் யூ கேன் சி மேக்ஸிலரி சைனஸ். மேக்ஸிலரி சைனஸ், சைனஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஏர்ஃபில்டு கேவிட்டி தட் யூ கேன் சி இன் த ஸ்கல் போன்ஸ். ஸ்கல் போன்ஸ்குள்ளே ஏர்ஃபில்டு ஸ்பேசஸ் இருக்கும். இது எதுக்காக இருக்குன்னா ஸ்கல்லோட வெயிட்டை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி சவுண்டை ரெசனன்ஸ் பண்ணி அனுப்புறதுக்கும் இந்த சைனஸ் வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். அதை தான் அதில் ஒரு சைனஸ் தான், ஃபோர் சைனஸ் வந்து ஸ்கல்ல ப்ரெசன்ட் ஆகிருக்கும். அதில் ஒரு சைனஸ் தான் மேக்ஸிலரி சைனஸ், அது வந்து கீழே ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஃப்ரம் லாக்ரிமல் சாக் அண்ட் நேசோ லாக்ரிமல் டக்ட் ஃப்ரெண்டு. ஸோ யூ கேன் சி இந்த பிக்சரில் தெரியற மாதிரி லாக்ரிமல் சாக். ஸோ லாக்ரிமல் அப்பாரட்டஸ் க்வெஸ்சன் படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு தெரியும். ஸோ லாக்ரிமல் சாக் அண்ட் நேசோ லாக்ரிமல் டக்ட். ஸோ இது வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய டியர்ஸை வந்து நோஸ் வழியாக ட்ரெயின் பண்ணுற ஒரு பாத்வேக்குள்ள வரக்கூடிய ஒரு அப்பாரட்டஸ் தான் இது. ஸோ இந்த லேட்டர் வால் ஆஃப் த நோஸுக்கு மேலே யூ கேன் சி ஆர்பிட், கீழே பிலோவில் யூ கேன் சி மேக்ஸிலரி சைனஸ் அண்ட் ஃப்ரெண்டில் நம்மளால் லாக்ரிமல் சாக்கும் நேசோ லாக்ரிமல் டக்டும் பார்க்கலாம். ஓகே, ஸோ சப் டிவிஷன். ஸோ இந்த லேட்ரல் வால் ஆஃப் த நோஸை நம்ம த்ரீ பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஆன்டீரியர் பார்ட் விச் இஸ் கால்ட் அஸ் வெஸ்டிபிள். ஆன்டீரியர் பார்ட் விச் இஸ் கால்ட் அஸ் வெஸ்டிபிள். ஸோ இந்த வெஸ்டிபிள் அப்படிங்கிறது ஒரு சின்ன டிப்ரெஷன், அதில் தான் நோஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அந்த ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ தட் ப்ரீத் இன் பண்ணுறப்ப ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அங்கேயே தங்கிறதுக்காக ஹேர் ஃபாலிக்கல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதை தான் நம்ம விப்ரிசியே அப்படின்னு சொல்கிறோம், விப்ரிசியே. தென் மிடில் பார்ட்டை வி ஆர் காலிங் இட் அஸ் ஏட்ரியம். வி ஆர் காலிங் இட் அஸ் ஏட்ரியம். போஸ்டீரியர் பார்ட்டை வி ஆர் காலிங் இட் அஸ் மியாட்டசஸ். வி ஆர் காலிங் இட் அஸ் மியாட்டசஸ். அதாவது மியாட்டசஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு கான்காவுக்கும் இன்னொரு கான்காவுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ். ஸோ இதுதான் வந்து கான்கா அப்படின்னா, இது வந்து இன்ஃபீரியர் கான்கா, மேலே இருக்கிறது சுப்பீரியர் கான்கா அப்படின்னா இந்த ரெண்டு கான்காவுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் மியாட்டஸ். ஸோ தீஸ் ஆர் த ஸ்பேசஸ் செப்பரேட்டிங் த கான்கா. மூணு கான்கா இருக்கான்னு படித்தோம் இல்லையா, சுப்பீரியர் மிடில் அண்ட் இன்ஃபீரியர். இந்த மூணு கான்காவுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் மியாட்டஸ். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த சப் டிவிஷன்ஸ். ஸோ கம்மிங் டு த ஸ்கெலிட்டன் ஆஃப் த லேட்ரல் வால். ஸோ லேட்ரல் வால் மூணு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்னால மேடாக இருக்குது. ஒன்று வந்து போன்ஸ், போன்ஸ்னால மேடாக இருக்குது. ரெண்டாவது கார்ட்லேஜ்னால மேடாக இருக்குது. தேர்ட் வந்து சாஃப்ட் டிஷ்யூனால மேடாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து போன். போன் பார்க்குறப்போ என்னென்ன போன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு நேசல் போன். ஓகே, ரெண்டாவது ஃப்ரான்டல் ப்ராசஸ் ஆஃப் மேக்ஸில். அதாவது யூ கேன் சீ இந்த பிக்சர் ஃப்ராண்டல் ப்ராசஸ் ஆஃப் மேக்ஸிலா. மேக்ஸிலாவில் ஃப்ரெண்டில் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷனாக தான் நம்ம ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ராண்டல் ப்ராசஸ் ஆஃப் மேக்ஸிலா. தென் லாக்ரிமல் போன். லாக்ரிமல்
போன். தென் லேப்ரின்த் ஆஃப் எத்தமாய்ட், எத்தமாய்ட் போனில் இருக்கக்கூடிய லேப்ரின்த்ங்கிற பார்ட். தென் இன்ஃபீரியர் நாசல் கான்கா, இன்ஃபீரியர் நாசல் கான்கா. இதில் மூணு கான்கா படித்தோம் இல்லையா, சுப்பீரியர் கான்கா, மிடில் கான்கா அண்ட் இன்ஃபீரியர் கான்கா. இந்த இன்ஃபீரியர் கான்கா வந்து ஒரு செப்பரேட் போனு, இது வந்து ஒரு செப்பரேட் தனி போனு. மிச்சம் இருக்கிற ரெண்டு கான்காவும் எத்தமாய்டு போனோட பார்ட்ஸாக வரும். ஐ ரிப்பீட், மூணு கான்கா படித்தோம், சுப்பீரியர், மிடில் அண்ட் இன்ஃபீரியர். சுப்பீரியர் அண்ட் மிடில் வந்து எத்தமாய்டு போனோட ஒரு போனி ப்ரொஜெக்ஷன் தான். ஆனால் இந்த இன்ஃபீரியர் கான்கா அப்படிங்கிறது வந்து ஒரு செப்பரேட் போன், ஓகே, இட்ஸ் அன் இண்டிபெண்டன்ட் போன். தென் பெர்பெண்டிகுலர் பிளேட் ஆஃப் பேலட்டைன் போன். பேலட்டைன் அப்படிங்கிறது மவுத்தோட அப்பர் ஃப்ளோரை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் பேலட்டைன். அதில் இருக்கக்கூடிய பெர்பெண்டிகுலர் பிளேட்டுங்கிற பார்ட்டு. நெக்ஸ்ட் வந்து மீடியல் டெரிகாய்டு பிளேட், மீடியல் டெரிகாய்டு பிளேட். ஸோ தீஸ் ஆர் த போனி ஸ்ட்ரக்சர்ஸ் விச் இன்வால்வ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் லேட்ரல் வால் ஆஃப் நோஸ். ஐ ரிப்பீட், நிறைய போன்ஸ் சேர்ந்து தான் லேட்ரல் வால் ஆஃப் நோஸ் ஃபார்ம் ஆகுது. அதில் என்னென்ன போன்னா, நேசல் போன், ஃப்ரான்டல் ப்ராசஸ் ஆஃப் மேக்சிலா, லாக்ரிமல் போன், லேப்ரின்த் ஆஃப் எத்தமாய்டு, இன்ஃபீரியர் நாசல் கான்கா, பர்பெண்டிகுலர் பிளேட் ஆஃப் பேலட்டைன் போன், தென் மீடியல் டெரிகாய்டு பிளேட். தென் கம்மிங் டு த கார்ட்லேஜ், பார்ட்லி கார்ட்லேஜ்னாலே மேட் ஆயிருக்குன்னு படித்தோம் இல்லையா. ஸோ இதில் மூணு கார்ட்லேஜ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஒன்று வந்து சுப்பீரியர் நாசல் கார்ட்லேஜ், இன்னொன்று வந்து இன்ஃபீரியர் நாசல் கார்ட்லேஜ், இன்னொன்று 3 to 4 குட்டி குட்டி கார்ட்லேஜ் இருக்கும். அதை தான் வந்து கார்ட்லேஜ் ஆஃப் ஆலா அப்படின்னு சொல்கிறோம், கார்ட்லேஜ் ஆஃப் ஆலா. ஐ ரிப்பீட், கார்ட்லேஜ், மூணு கார்ட்லேஜ்னால லேட்டர் வால் ஆஃப் நோஸ் மேட் ஆயிருக்கு. ஒன்று வந்து சுப்பீரியர் நாசல் கார்ட்லேஜ், இன்ஃபீரியர் நாசல் கார்ட்லேஜ், தென் த தேர்ட் ஒன் இஸ் 3 to 4 ஸ்மால் கார்ட்லேஜ் ஆஃப் ஆலா. தென் கம்மிங் டு த லாஸ்ட் சாஃப்ட் டிஷ்யூ. ஸோ நோஸ் மேலே நம்மளால் சாஃப்டாக இருக்க தொட்டு பார்த்தா தெரிகிற அந்த டிஷ்யூஸை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் சாஃப்ட் டிஷ்யூஸ். இந்த சாஃப்ட் டிஷ்யூஸ் வந்து ஃபைப்ரோஃபேட்டி டிஷ்யூஸு, இதை சுற்றி நம்மளுக்கு ஸ்கின் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இட் இஸ் கவர்ட் வித் த ஸ்கின். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ஸ்கெலிட்டன் விச் ஆர்ஸ் இன்வால்வ் இன் த formation of lateral wall of the nose. Coming to the concha and meatus. So concha தனியாவும் meatus தனியாவும் நம்ம பார்க்கலாம். So concha பார்க்குறப்போ nasal concha அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றும் இல்லை, ஒரு கர்வ்டான போனி ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் concha. இதை நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயே பார்த்தோம். இதோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா டவுன்வர்ட் அண்ட் டுவர்ட்ஸ் அ மீடியல், டவுன்வர்ட் அண்ட் டுவர்ட்ஸ் அ மீடியலாக இருக்கும். இன்ஃபீரியர் கான்கா மட்டும் இண்டிபெண்டன்ட் போன், அது ஒரு செப்பரேட் போன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஃபீரியர் கான்கா மட்டும் ஒரு செப்பரேட்டான போன். மிச்சம் இருக்கக்கூடிய சுப்பீரியர் அண்ட் மிடில் கான்கா ரெண்டுமே வந்து எத்தமாய்டு போனோட ஒரு பார்ட்டாக வரும், எத்தமாய்டு போனோட ஒரு போனி ப்ரொஜெக்ஷன். ஓகே, எத்தமாய்டு போனில் லேப்ரின்த்ங்கிற ஒரு பார்ட்டில் இருக்கக்கூடிய போனி ப்ரொஜெக்ஷன் தான் வந்து இந்த மிடில் அண்ட் superior concha. That is all about the concha. Coming to the next part, that is meatus. Meatus அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு கான்காவுக்கும் இன்னொரு கான்காவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் மியாட்டஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் பேசேஜஸ் பெனீத் ஓவர் த ஹேங்கிங் கான்கா. ஈச் மியாட்டஸ் கம்யூனிகேட்ஸ் வித் நாசல் கேவிட்டி. எல்லா மியாட்டஸும் நேசல் கேவிட்டி கூட கம்யூனிகேட் பண்ணும். இதில் ஃபஸ்ட்டு மியாட்டஸ் வந்து இன்ஃபீரியர் மியாட்டஸ் பார்க்கலாம். இன்ஃபீரியர் மியாட்டஸ் தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் மியாட்டஸ், அதாவது லார்ஜஸ்ட் ஸ்பேஸ். இதில் என்ன ப்ரெசன்ட் ஆயிருக்குன்னா நாசோ லாக்ரிமல் டக்ட். நாசோ லாக்ரிமல் டக்ட் அப்படிங்கிறது லாக்ரிமல் சாக்கிலிருந்து கீழே ஒரு டக்ட் வரும். இதுதான் நம்ம ஒரு எமோஷனல் கண்டிஷனில் டியர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா நோஸ் வழியாக அந்த டியர்ஸ் வந்து வெளியில் வரும் இல்லையா. ஸோ அந்த ஒரு பாத்வேயில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டக்ட் தான் வந்து நாசோ லாக்ரிமல் டக்ட். ஸோ இந்த நாசோ லாக்ரிமல் டக்ட் வந்து ஓப்பன் ஆகும் எங்கே அப்படின்னா இன்ஃபீரியர் மியாட்டஸில். ஸோ இன்ஃபீரியர் மியாட்டஸோட லெங்க்த்தில் லெங்க்த்தை வந்து ஆன்டீரியர் 1/3 போஸ்டீரியர் 2/3 நம்ம பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஆன்டீரியர் 1/3 போஸ்டீரியர் 2/3 பிரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் தான் யார் ஓப்பன் ஆவானா நாசோ லாக்ரிமல் டக்ட். ஸோ நாசோ லாக்ரிமல் டக்ட் ஓப்பன்ஸ் அட் த ஜங்ஷன் பிட்வீன் த ஆன்டீரியர் 1/3 அண்ட் போஸ்டீரியர் 2/3 ஆஃப் த இன்ஃபீரியர் மியாட்டஸ். ஸோ இந்த ஓப்பனிங்கில் மியூக்கஸ் மெம்பரைன் வந்து ஃபோல்டடாக இருக்கும். நாசோ லாக்ரிமல் டக்ட் வந்து ஓப்பன் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல
இருக்கக்கூடிய டக்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மியூக்கஸ் மெம்ரெயின் வந்து நிறைய ஃபோல்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். அந்த ஃபோல்ஸை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் லாக்ரிமல் ஃபோல்ட், லாக்ரிமல் ஃபோல்ட் இல்லைனா ஹாஸ்னஸ் வால்வ், ஹாஸ்னஸ் வால்வ். தட் இஸ் ஆல் அபவுட் த இன்ஃபீரியர் மியாட்டஸ். ஐ ரிப்பீட், இன்ஃபீரியர் மியாட்டஸ் அப்படிங்கிறது இருக்கிற மியாட்டஸ்லே, மியாட்டஸ் அப்படிங்கிறது த ஸ்பேஸ் பிட்வீன் ஈச் கான்கா, ஒரு கான்காவுக்கும் இன்னொரு கான்காவுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸை தான் நம்ம மியாட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மியாட்டஸ்லே லார்ஜாக பெருசாக இருக்கிற மியாட்டஸ் வந்து இன்ஃபீரியர் மியாட்டஸ் தான். இந்த மியாட்டஸ்குள்ளே யார் வந்து ஓப்பன் ஆவானா, நாசோ லாக்ரிமல் டக்ட், நாசோ லாக்ரிமல் டக்ட். ஸோ இந்த டக்டோட எண்டில் யூ கேன் சி மியூக்கஸ் மெம்பரேன்ஸ் ஃபோல்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து மியூக்கஸ் மெம்பரேன் ஃபோல்டடாக இருக்கும். அந்த ஃபோல்டை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் லாக்ரிமல் ஃபோல்டு. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஹாஸ்னஸ் வால்வ், ஹாஸ்னஸ் வால்வ். கம்மிங் டு த செகண்ட் மியாட்டஸ், தட் இஸ் மிடில் மியாட்டஸ். ஸோ மிடில் மியாட்டஸோட சென்டரில் யூ கேன் சி எ ரவுண்டட் எலிவேஷன், ஒரு ரவுண்டான ஒரு எலிவேஷன் நம்மளால் பார்க்க முடியும், ஒரு மேடு மாதிரி பார்க்க முடியும். இதை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் எத்தமாய்டல் புல்லா, எத்தமாய்டல் புல்லா. இட் இஸ் அ ரவுண்டட் எலிவேஷன், இது யூ கேன் சி இன் த பிக்சர். இந்த எத்தமாய்டல் புல்லா பக்கத்துலேயே ஒரு ஹயாட்டஸ் ப்ரெசன்ட் ஆயிருக்கும். ஹயாட்டஸ் அப்படிங்கிறது ஒரு ஓப்பனிங் மாதிரி. ஸோ இந்த ஓப்பனிங் வந்து செமிலூனார், ஹாஃப் மூன் ஷேப்பில் இருக்கும். தட் யூ கேன் சி இந்த பிக்சர். அதை தான் நம்ம ஹயாட்டஸ் செமிலூனாரஸ், த ஹயாட்டஸ் செமிலூனாரஸ் இல்லைனா டீப் செமி சர்க்குலர் ஹயாட்டஸ், டீப் செமி சர்க்குலர் ஹயாட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எத்தமாய்டல் புல்லாலேயும் இந்த ஹயாட்டஸ் செமிலூனாரஸ்லேயும் நிறையா ஏர் சைனஸஸ் ஓப்பன் ஆகும். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸ்கல் போனில் நாலு ஏர் சைனஸஸ் இருக்குது. ஏர் சைனஸ்ங்கிற ஒன்றும் இல்லை, ஏர் ஃபில்டு கேவிட்டிஸ், எம்டி ஸ்பேசஸ். அது ஃப்ராண்டல் போனில் இருக்கும், எத்தமாய்டல் போனில் இருக்கும், மேக்சிலரி போன்ஸில் இருக்கும், ஸ்பீனாய்ட் போனில் இருக்கும். இந்த நாலு போன்லேயும் கேன் சி ஏர் ஃபில்டு சைனஸஸ். அதில் எந்தெந்த சைனஸ் எந்தெந்த மியாட்டஸில் ஓப்பன் ஆகுதுங்கிறத நெக்ஸ்ட் ரெண்டு மியாட்டஸில் நம்ம படிப்போம். அதில் பார்த்தோன்னா ஃப்ராண்டல் சைனஸ்ஸு, ஆண்டீரியர் எத்தமாய்டல் சைனஸ்ஸு, மேக்சிலரி சைனஸ், இது மூணுமே மிடில் மியாட்டஸில் ஓப்பன் ஆகும். எத்தமாய்டல் சைனஸில் ரெண்டு இருக்குது, ஆண்டீரியர் அண்ட் போஸ்டீரியர், ஆண்டீரியர் அண்ட் போஸ்டீரியர். அதில் வரக்கூடிய ஆண்டீரியர் எத்தமாய்டல் சைனஸும் ஃப்ராண்டல் போனில் இருக்கக்கூடிய ஏர் சைனஸும் மேக்ஸிலரி போனில் இருக்கக்கூடிய ஏர் சைனஸும் எங்கே ஓப்பன் ஆகும்னா மிடில் மியாட்டஸில். ஓகே, தட் இஸ் ஆல் அபவுட் த மிடில் மியாட்டஸ். ஸோ மிடில் மியாட்டஸில் எத்தமாய்டல் புல்லே அப்படிங்கிற ஒரு ரவுண்டட் எலிவேஷன் பார்க்கலாம். அது பக்கத்துலேயே ஒரு ஹயாட்டஸ், ஒரு ஹாஃப் மூன் ஷேப்பில் இருக்கும். தட் இஸ் ஹயாட்டஸ் செமி லூனாரஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் மூணு ஓப்பனிங்ஸ் ஆஃப் ஏர் சைனஸஸ் இங்கே நடக்கும். ஒன்று வந்து ஃப்ராண்டல் ஏர் சைனஸஸ், இன்னொன்று ஆண்டீரியர் எத்தமாய்டல் ஏர் சைனஸஸ், த தேர்ட் ஒன் இஸ் மேக்ஸிலரி ஏர் சைனஸஸ். கம்மிங் டு த லாஸ்ட் மியாட்டஸ், தட் இஸ் சுப்பீரியர் மியாட்டஸ். ஸோ சுப்பீரியர் மியாட்டஸ் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட், இன்ஃபீரியர் மியாட்டஸ் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட். அதே மாதிரி சுப்பீரியர் மியாட்டஸ் இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட். இதில் வந்து போஸ்டீரியர் எத்தமாய்டல் சைனஸ் வந்து ஓப்பன் ஆகும், போஸ்டீரியர் எத்தமாய்டல் சைனஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த சுப்பீரியர் மியாட்டஸ். கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், தட் இஸ் ஸ்பீனோ எத்தமாய்டல் ரசஸ், அதாவது ஸ்பீனாய்டு போனுக்கும் எத்தமாய்டு போனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் ஸ்பீனோ எத்தமாய்டல் ரசஸ். ஸோ இந்த ரசஸ் எப்படி இருக்கும்னா, இட்ஸ் அ ட்ரையாங்குலர் ஃபோர்ஸா, ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸா. தட் யூ கேன் சி இந்த டயக்ராம், ஜஸ்ட் எபோவ் த சுப்பீரியர் கான்கா. ஸோ இதுதான் வந்து நோஸ் அப்படின்னா மூணு கான்கா இருக்கும், மிடில் அண்ட் சுப்பீரியர். ஸோ திஸ் இஸ் இன்ஃபீரியர், மிடில் அண்ட் சுப்பீரியர். ஸோ இந்த சுப்பீரியருக்கு மேலே ஒரு இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்குலர் ஃபோர்ஸாக இருக்கும், அதை தான் வி ஆர் காலிங் டஸ் ஸ்பீனோ எத்தமாய்டல் ரசஸ். ஓகே, இது வந்து ஸ்பீனாய்ட் போனோட ஏர் சைனஸை ரிசீவ் பண்ணும். ஸோ இதில் எல்லா சைனஸையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாலு சைனஸ் இருக்குது, ஃப்ராண்டல் சைனஸ், எத்தமாய்டல் சைனஸ், மேக்ஸிலரி சைனஸ் அண்ட் ஸ்பீனாய்ட் சைனஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அதில் ஃப்ராண்டல் சைனஸும் ஆண்டீரியர் எத்தமாய்டலும் மேக்ஸிலரி ஏர் சைனஸும் எங்கே ஓப்பன் ஆகும், மிடில் மியாட்டஸில். போஸ்டீரியர் எத்தமாய்டல் சைனஸ் எங்கே ஓப்பன் ஆகும், சுப்பீரியர் மியாட்டஸில்.
அதே மாதிரி ஸ்பீனாய்டல் ஏர் சைனஸ் மிஸ் ஆகுது இல்லையா, அந்த ஸ்பீனாய்டல் ஏர் சைனஸ் வந்து ஸ்பீனோ எத்தமாய்டல் ரசஸில் ஓப்பன் ஆகும். ஓகே, கம்மிங் டு த பிளட் சப்ளை ஆஃப் த லேட்ரல் வால் ஆஃப் த நோஸ். இதை நம்ம நாலு குவாட்ரண்டாக பிரிக்கிறோம். ஆண்ட்ரோ சுப்பீரியர் ஆன்டீரியராகவும் இருக்குது, சுப்பீரியராக இருக்கும். தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் ஆண்ட்ரோ சுப்பீரியர். போஸ்ட்ரோ சுப்பீரியர் போஸ்டீரியராக இருக்குது, சுப்பீரியராக இருக்குது. ஆண்ட்ரோ இன்ஃபீரியர் அண்ட் போஸ்ட்ரோ இன்ஃபீரியர் குவாட்ரண்ட்டுன்னு நாலு குவாட்ரண்டாக இந்த நம்ம நோஸை பிரிக்கிறோம். இந்த நாலு குவாட்ரண்ட்டுக்கு தனித்தனி பிளட் சப்ளையாக இருக்கும். ஆண்ட்ரோ சுப்பீரியர் குவாட்ரண்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல் வந்து ஆண்ட்ரோ போஸ்டீரியர் எத்தமாய்டல் ஆர்டரி. ஆண்ட்ரோ போஸ்டீரியர் எத்தமாய்டல் ஆர்டரி. போஸ்ட்ரோ சுப்பீரியர் குவாட்ரண்ட்டுக்கு சப்ளை பண்ணுறது வந்து ஸ்பீனோ பேலட்டைன் ஆர்டரி. ஸ்பீனோ பேலட்டைன் ஆர்டரி. ஆண்ட்ரோ இன்ஃபீரியர் குவாட்ரண்ட்டுக்கு சப்ளை பண்ணுறது வந்து ஃபேஷியல் ஆர்டரி. போஸ்ட்ரோ இன்ஃபீரியர் குவாட்ரண்ட்டுக்கு சப்ளை பண்ணுறது வந்து கிரேட்டர் பேலட்டைன் ஆர்டரி. கிரேட்டர் பேலட்டைன் ஆர்டரி. ஸோ ஆண்ட்ரோ போஸ்டீரியர் எத்தமாய்டல் ஆர்டரி, ஸ்பீனோ பேலட்டைன் ஆர்டரி, ஃபேஷியல் ஆர்டரி, கிரேட்டர் பேலட்டைன் ஆர்டரி. கம்மிங் டு த வீனஸ் ட்ரைனேஜ். வீனஸ் ட்ரைனேஜை நம்ம மூணு பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம். ஆன்டீரியர் பார்ட் தனியாக, மிடில் பார்ட் தனியாக, போஸ்டீரியர் பார்ட் தனியாக. ஸோ ஆன்டீரியர் பார்ட்டை வந்து ஃபேஷியல் வெயினும், மிடில் பார்ட்டை வந்து டெரிகாய்டு ப்ளக்ஸஸும், போஸ்டீரியர் பார்ட்டை வந்து ஃபேரன்ஜியல் ப்ளக்ஸஸும் ட்ரெயின் பண்ணுது. ஐ ரிப்பீட், ஆன்டீரியர் பார்ட்டை ஃபேஷியல் வெயினும், மிடில் பார்ட்டை டெரிகாய்டு ப்ளக்ஸஸும், போஸ்டீரியர் பார்ட்டை ஃபேரன்ஜியல் ப்ளக்ஸஸும் ட்ரெயின் பண்ணுது. கம்மிங் டு த நர்வஸ் சப்ளே. நர்வஸ் சப்ளை பார்த்தோன்னா அதே மாதிரி நம்ம இப்படி ஆர்டரிக்கு நாலு குவாட்ரண்ட் பிரித்தோம் இல்லையா, அதே மாதிரி நர்வுக்கும் நாலு குவாட்ரண்ட்டாக பிரிக்கிறோம். அந்த நாலு குவாட்ரண்டில் ஆண்ட்ரோ சுப்பீரியர் குவாட்ரண்ட்டுக்கு சப்ளை பண்ணுற நர்வ் வந்து லேட்ரல் போஸ்டீரியர் அண்ட் சுப்பீரியர் நேசல் நர்வ். லேட்ரல் போஸ்டீரியர் அண்ட் சுப்பீரியர் நேசல் நர்வ். ஆண்ட்ரோ இன்ஃபீரியர் குவாட்ரண்ட்டுக்கு சப்ளை பண்ணுறது ஆன்டீரியர் பேலட்டைன் நர்வ். ஆன்டீரியர் பேலட்டைன் நர்வ். போஸ்ட்ரோ சுப்பீரியர் குவாட்ரண்ட்டுக்கு சப்ளை பண்ணுற நர்வ் வந்து ஆன்டீரியர் எத்தமாய்டல் நர்வ். ஆன்டீரியர் எத்தமாய்டல் நர்வ். தென் போஸ்ட்ரோ இன்ஃபீரியர் குவாட்ரண்ட் சப்ளை பண்ணுறது ஆன்டீரியர் அண்ட் சுப்பீரியர் ஆல்வியோலார் நர்வ். ஆன்டீரியர் அண்ட் சுப்பீரியர் ஆல்வியோலார் நர்வ். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த பிளட் சப்ளை, வீனஸ் ட்ரைனேஜ் அண்ட் நர்வஸ் சப்ளை. கம்மிங் டு த லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ். லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் வந்து சப் மேண்டிபுலார் லிம் நோட்ஸ்லேயும் ட்ரெயின் ஆகும், ரெட்ரோ ஃபேரன்ஜியல் லிம் நோட்ஸ்லேயும் ட்ரெயின் ஆகும், சர்வைக்கல் லிம் நோட்ஸ்லேயும் ட்ரெயின் ஆகும். ஓகே, கம்மிங் டு த லாஸ்ட் பார்ட், தட் இஸ் கிளினிக்கல் அனாட்டமி. கிளினிக்கல் அனாட்டமியில் ஹைப்பர்ட்ராஃபி ஆஃப் த மியூக்கோசா. மியூக்கஸ் மெம்பரேன்ஸ் வந்து ஹைப்பர்ட்ராஃபி ஆகுது, என்லார்ஜ் ஆகலாம். எதனால அப்படின்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸ். இன்ஃப்ளமேஷன் இந்த நோஸை தான் வி ஆர் காலிங் டஸ் ரைனைட்டிஸ். ஸோ இந்த ரைனைட்டிஸ் வரப்போ இந்த மியூக்கஸ் மெம்பரேன்லாம் நல்லா என்லார்ஜ் ஆகிருக்கும், ஹைப்பர்ட்ராஃபி ஆகும். அதனால என்ன ஆகுனா ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்னீசிங் இருக்கும், தும்மல் இருக்கும், நோஸ் வந்து பிளாக் ஆயிரும், வாட்ரி டிஸ்சார்ஜாக இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த லேட்டர் வால் ஆஃப் த நோஸ். ஸோ லேட்ரல் வால் ஆஃப் த நோஸ் கேட்டாங்கன்னா இது வந்து இர்ரெகுலராக இருக்குது, த்ரீ செல்ஃப் மாதிரியான போனி ப்ரொஜெக்ஷன் இருக்குது லேட்ரல் வாலில். அதை தான் நம்ம கான்கான் சொல்கிறோம். அது வந்து சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், ஏரை வந்து கண்டிஷன் பண்ணி உள்ளே அனுப்புறதுக்கும் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே ஆர்பிட்டும், இதுக்கு கீழே மேக்ஸிலரி சைனஸும், இதுக்கு ஃப்ரெண்டில் லாக்ரிமல் சாக்கும் நேசோ லாக்ரிமல் டக்டும் ப்ரெசன்ட் ஆகிருக்கு. இதை நம்ம மூணு பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம். ஆன்டீரியர் பார்ட்டாக வெஸ்டிபிள்னும், மிடில் பார்ட்டாக ஏட்ரியம்னும், போஸ்டீரியர் பார்ட்டாக மியாட்டஸ்னும் சொல்கிறோம். லேட்ரல் வால் வந்து மூணு பார்ட்ஸ்னால மேடாயிருக்கு. ஒன்று போனு, இன்னொன்று கார்ட்லேஜ், இன்னொன்று வந்து சாஃப்ட் டிஷ்யூ. ஸோ போனில் பார்த்தோன்னா நேசல், ஃப்ராண்டல், லாக்ரிமல், எத்தமாய்டு, இன்ஃபீரியர் நேசல் கான்கா, பேலட்டைன் போனு, டெரிகாய்ட் பிளேட்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு. கார்ட்லேஜ்னு பார்த்தா சுப்பீரியர் இன்ஃபீரியர் நேசல் கார்ட்லேஜ், தென் கார்ட்லேஜ் ஆஃப் ஆலா. சாஃப்ட் டிஷ்யூஸ் அப்படிங்கிறது நோஸில் வெளியில் தெரியுது அந்த சாஃப்டான டிஷ்யூ, விச் இஸ் மேட் அப் ஆஃப் ஃபைப்ரோ ஃபேட்டி டிஷ்யூ. அதை வந்து ஸ்கின் வந்து கவர் பண்ணியிருக்கு. தென் கான்கா பார்த்தோன்னா நேசல் கான்கா வந்து ஒரு கர்வ்டான ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸு, இதோட டைரக்ஷன் வந்து டவுன்வர்டாகவும் மீடியலாகவும் இருக்கும். இன்ஃபீரியர் கான்கா மட்டும் செப்பரேட் போனு, மிச்சம் இருக்கிற ரெண்டு கான்காவுமே வந்து எத்தமாய்ட் போனோட ஒரு பார்ட்ஸாக வரும். மியாட்டஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்காவுக்கும் இன்னொரு கான்காவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பேசேஜ் தான். அதில் இருக்கிறதுலே இன்ஃபீரியர் மியாட்டஸ் தான் வந்து
லார்ஜாக இருக்கும். இதில் தான் வந்து நேசோ லாக்ரிமல் டக்ட் வந்து ஓப்பன் ஆகும் அட் த ஜங்ஷன் பிட்வீன் ஆன்டீரியர் ஒன் தேர்ட் அண்ட் போஸ்டீரியர் டூ தேர்ட். இந்த டக்டோட கடைசி எண்டில் இருக்கக்கூடிய மியூக்கஸ் ஃபோல்ஸை தான் நம்ம லாக்ரிமல் ஃபோல்டு இல்லைனா ஹாஸ்னஸ் வேல்வ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மிடில் மியாட்டஸில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்கலாம். ஒன்று வந்து எத்தமாய்டல் புல்லா, அது வந்து ரவுண்டட் எலிவேஷன். ஹயாட்டஸ் செமிலுனாரிஸ் ஒரு ஹாஃப் மூன் ஷேப்பான ஒரு சின்ன ஓப்பனிங்கை தான் ஹயாட்டஸ் செமிலுனாரிஸ்ன்னு சொல்கிறோம். இதில் ஃப்ராண்டல் ஏர் சைனஸும் எத்தமாய்டல் ஏர் சைனஸும் மேக்ஸிலரி ஏர் சைனஸும் ஓப்பன் ஆகுதுன்னு எழுதிடணும். சுப்பீரியர் மியாட்டஸில் இருக்கிறதுலே ஷார்டஸ்ட் அண்ட் ஷாலோவஸ்ட்டு, இதில் தான் வந்து போஸ்டீரியர் எத்தமாய்டல் சைனஸ் ஓப்பன் ஆகுது. இந்த சுப்பீரியர் மியாட்டஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸை தான் ஸ்பீனோ எத்தமாய்டல் ரசஸ்ன்னு சொல்கிறோம். அங்கே தான் வந்து ஸ்பீனாய்டல் ஏர் சைனஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இதோட பிளட் சப்ளையை நாலாக பிரித்து எழுதணும். ஆன்டீரியர் போஸ்டீரியர் எத்தமாய்டல் ஆட்ரி, ஸ்பீனோ பேலட்டைன் ஆட்ரி, ஃபேஷியல் ஆட்ரி, கிரேட்டர் பேலட்டைன் ஆட்ரி. வீனஸ் ட்ரெயினேஜ் வந்து ஃபேஷியல் வெயின், டெரிகாய்ட் பிளக்ஸஸ் அண்ட் ஃபேரன்ஜியல் பிளக்ஸஸ். நர்வஸ் சப்ளை லேட்ரல் போஸ்டீரியர் சுப்பீரியர் நேசல் நர்வ், ஆன்டீரியர் பேலட்டைன் நர்வ், ஆன்டீரியர் எத்தமாய்டல் நர்வ், ஆன்டீரியர் சுப்பீரியர் ஆல்வியோலார் நர்வ். லிம்ஃபாட்டிக் ட்ரைனேஜ் வந்து சப்மாண்டிபுலார் நோட்ஸ், ரெட்ரோஃபாரன்ஜியல் நோட்ஸ், சர்விக்கல் நோட்ஸ். கிளினிக்கல் அனாட்டமியில் ஹைப்பர்ட்ராஃபி ஆஃப் த மியூக்கஸ் டியூ டு த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இதெல்லாம் எழுதிடணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் மை ஒர்க், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இஃப் யூ ஹாவ் எனி குவாரிஸ் ஆர் எனி டவுட்ஸ், ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. தேங்க்யூ.